ஓட்டு அவர் வந்தார்னா தளபதிக்கு தான். உங்க ஓட்டு தளபதி தான். தளபதி 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 தான். நான் விஜய் சார் வந்து நான் கண்டிப்பா எங்க ஃபேமிலியே போட்டு விடுவேன் சார். தளபதி தான். தளபதி தான் கண்டிப்பா. என் ஓட்டு விஜய் அண்ணாவுக்கு தான். விஜய் சாரே சொன்னா பள்ளியா இறங்கி. இப்போ தளபதி வந்து ரீசெண்டாக எஜுகேஷன் அவார்ட் செரமனி நடத்துறாரு பசங்களுக்காக. தமிழகத்தில் இருக்க எல்லா ஃபஸ்ட்டு தேர்ட் ரேங்க் வந்து கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அந்தமாரி பேசணும். ஒவ்வொரு தலைவரும் பேசினா தான் இது வந்து ஒரு முடிவு கிடைக்கும். அந்தமாரி தளபதி இப்போ பேசியிருக்காரு, இதுக்கு ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன். அதாவது வருங்கால இளைஞர் வந்து கரெக்டாக நாட்டை வந்து யாருக்கு ஓட்டு போடணும், ஓட்டு வந்து அவங்க உரிமைன்னு நினச்சி போடணும். போடுற வரைக்கும் தான், போட்டால் மட்டும்தான் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கும். அது வரைக்கும் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்காது. இப்போ ரீசெண்டாக தளபதி வந்து மாணவர்களுக்கெல்லாம் அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தினாரு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? அதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, அவரோட ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த மாதிரி அவர் பண்ணுவார் நான் எதிர்கூட பார்க்கல. ஆனால் அவர் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் கட்சிக்கு வந்தார்னா என்னோட முதல் ஓட்டு அவருக்கு தான் இருக்கணும். அவர் ஜெயிப்பார், அவர் ஜெயிப்பார். உங்களுக்கு ஓட்டு போகிற எலிஜிபிலிட்டி வந்தால் நீங்கள் யாருக்கு ஓட்டுவீங்க? விஜய் தான் சார் போடுவோம். விஜய் விஜய் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் போடுவீங்க? ஓடுவேன் சார். ஏன் விஜய் ரொம்ப பிடிக்கும், அதனால போடுவேன் சார் ஓட்டு. அவர் வந்தார் நான் தான் பண்ணுவாரா மக்களுக்கு? ஆ பண்ணுவார். அது எப்படி சார் பண்ணாம இருப்பாங்க? என்ன சார் சொல்றீங்க? அரசியலுக்கு வந்தா எல்லாரும் ஏதோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவர் என்ன பண்ணுவார் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அவரு எங்ககிட்ட போட்டு தலைவர் நாங்க எதை கேக்குறோமோ அதை பண்ணுவாரு எதிர்பார்க்கிறோம். சப்போஸ் விஜய் அரசியலுக்கு வந்தா நீங்களா சப்போர்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ. அது ஏன் ப்ரோ? இப்பயே நிறைய தலைவர்கள் இருக்காங்க, திருப்பி எல்லாருமே சினிமா துறையில இருந்து அரசியல் வந்துட்டு இருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? அவங்க எப்பயுமே இருக்காங்க, புதுசா ஒருத்தருட்டு கொடுத்தா கொஞ்சம் யங்ஸ்டர் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ஒரு ஃபீல் தான் ப்ரோ. அதனாலதான் இப்ப நீங்க ஓட்டு போற வயசு தான். இப்ப நீங்க அவர் சப்போஸ் இப்ப அரசியல் வந்துட்டார்னா நீங்க போடுவீங்களா? கண்டிப்பா போடுவோம் ப்ரோ. ப்ரோ அவர் எதுக்கு வேணா ஆட்டம் ப்ரோ, புரியுதா? எங்க சப்போர்ட்டு, என் ஃப்ரெண்டுங்க சப்போர்ட்டு எப்பயுமே அவரு இருக்கும், புரியுதுங்களா? இருக்கிறவன் வந்து ஒன்னும் பண்ண மாட்டான். அவன் வந்து என்ன பண்ண போறாங்க? புதுசா வந்தாதான் புது மாற்றங்கள்லாம் தொடர். நிறைய பேர் சொல்றாங்க அண்ணா வந்தாரு, அண்ணா கத்து கருணாநிதி வந்தாரு, எம்ஜிஆர் வந்தாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா தாங்க, மூணே ரெண்டே வரதான் ஜெயலலிதாக்கு. மக்களாக்க நான் மக்கள் ஆச்சு, நான் ஒண்ணுமே பண்ணல மக்களுக்கு. எடப்பாடி வந்தாரு, அடுத்த மாதிரி சொன்னார், அவரும் ஒன்றும் பண்ணல. ஸ்டாலின் வந்தாரு, அதுக்கு அடுத்தது அவரும் வந்து சேர்ந்தாரு. இவர் வந்து என்ன செய்ய போறாரு? ஒண்ணுமே செய்ய போறது இல்லையா? வாழ்வாதாரத்துக்கு எதனா ஒண்ணு செய்யதா இருந்தா செய்யலாம், ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. வருவாரு, அவரோட ஷூட்டிங் என்னவோ அதை தான் பண்ணிட்டு போவாரு. இப்ப வராமலே நிறைய பேருக்கு இப்ப நிறைய செஞ்சிருக்காரு. இப்ப ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் அவார்டு கொடுத்திருக்காரு, நிறைய நெக்லஸ் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. வந்தாருன்னா எவ்வளவு பண்ணுவாரு? அது அதே முன்ன ஆரம்பத்துல ஜனங்க கிட்ட காட்டுறது, நான் இது செய்வேன் என்ன பாருங்கன்னு சொல்றது. அப்ப ஜனங்க முன்னாடி உள்ள போந்தாதான் நல்லதா நடக்கும். ஆண் செய்யுது ஜெயலலிதா கூட எத்தோட நம்பினாங்க. சாஸ்டாவு கருணாநிதி எத்தோடு முதல் சொன்னது, யார் வீட்லேயும் இலவச சிலிண்டர் இல்லை. உடனே என்ன பண்ணாரு? எல்லாருக்கும் ஒரு சிலிண்டர் தரேன், அடுப்பு தரேன், இலவச அடுப்பு. ஆண் சொன்னோடனே என்ன பண்ணாரு? நின்ற இடத்துல ஓட்டு கழிச்சுக்கு போனார் ஜெயலலிதாமா. அதே மாதிரி தான் வாங்க உங்களுக்கு குக்கர் தரேன், குக்கரில் 1000 ரூபாய் பணம் வச்சு தந்தாங்க. ஒரு ஒரு வீட்டு குக்கர் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. சப்போஸ் அரசியல் இருந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க? தளபதி சப்போர்ட் பண்ணுவேன் தளபதி. இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுங்க சொல்லிருக்காரு. உங்கள் வீட்டில் ஒத்துக்கலனா நீங்கள் என்ன பண்ணீங்க? ஐது ஒத்துக்க வேண்டியதான். நீங்கள் தான் ஒத்துக்க அடம் வச்சுன்னு அவங்கள ஒத்து வச்சு இப்போ போட வைக்க வேண்டியதான். இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட வந்து காசு வாங்கக்கூடாது சொல்லிருக்காரு ஓட்டுக்காக. அதை அதை நம்ம சொல்ல வேண்டியதான். நம்ம தளபதி சொல்றதை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு யூஸ் நல்லது தான் சொல்கிறாரு. தளபதி வந்து எதாவது மாற்றங்கள் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். 3 வருஷத்தில் இப்போ பார்க்குறோம்ல நான் மாற்றங்கிறதுன்னு, கண்டிப்பாக இருக்கும். அவர் வந்தார்னா அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் தனுஷ் ஃபேன், இருந்தாலும் எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். அவங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நல்லா ஃபீல் ஆச்சு. அந்த இடத்துல நானும் இருந்திருக்கலாமே அப்படின்னு லைட்டாக எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. ஸோ பார்க்கலாம். ஆனால் அவர் வந்து இப்போ பேரண்ட்ஸ்லாம் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவர் அப்படி ஓட்டு போடவேனா சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க? அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அவங்க அரசியலுக்குலாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் ஓட் பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு யார் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் ஓட்டு பண்ணுவீங்க? நான் விஜய் சார் வந்து நான் கண்டிப்பாக. அது பெருமை தான் ப்ரோ. இது அந்த நடிகர் பண்ணதே ஒரு திடீர்னு பண்ணிடுறாரு. ஏன் திடீர் இப்படி பண்ணார்னு எங்களுக்குலாம் தெரியாது. அவருக்கு தோணி இருக்குது பண்ணிடுறாரு, அவ்வளோதான் ப்ரோ. ஆனால் அது வந்து இப்போ மக்கள்கிட்ட வந்து அது அரசியலில் ஒரு கால் வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவர் வரட்டும் ப்ரோ, வந்தால் என்ன ப்ரோ? ஆள் ஆளுக்கு வந்து அரசியல் இறங்குறாங்க, இவரு ஒரு பக்கம் இறங்கட்டும், யார் ப்ரோ வேணான்றா? அப்போ நீங்கள் இப்போ சப்போஸ் விஜய் சார் அரசியல் வந்துட்டாலும் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி நீங்கள் புரிய வச்சு அவர் ஓட்டு போட சொல்லுவீங்க? ஓ அது அது எப்படி நாங்க சொல்ல முடியும்? அது அம்மாவோட விருப்பம் தான். ஆனா தளபதி தான் சொல்றாரு, நீங்க தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி உங்க மாத்தணும் சொல்லிட்டு தளபதி சொல்லிட்டு அவங்க பேச்சு கேட்கலாம். நீ சொல்றீங்களா? ஓகே ஓகே. நான் சொல்லல, தளபதி சொல்றாரு. அவங்க சொன்னா சொன்னா பள்ளியா இறங்கி
சப்போஸ் தளபதி வந்தாரா நீங்க ஓட்டு போடுவீங்களா? எங்க ஃபேமிலியே போட்டு ஓட்டுவேன் சார். அது நான் கண்டிப்பா போடுவேன் சார். சப்போஸ் அவர் வந்துட்டார்னா யாரில் பாதிக்கப்படுவா? எடின்னு எங்களுக்கே தெரியும் யார் மெயினாக அதுக்கு பாதிக்கப்படுவாங்கன்னா. ஆனால் அவர் வந்தார்னா ஜெயிப்பார், எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் தான் ஜெயிப்பான். அது எப்படி சொல்கிறதுனா அவர் அவார்டு கொடுக்கணும்னு இல்லை, அவர் நினச்சிருந்தாது கொடுக்காம இருந்திருக்கலாம். பட் அவர் எப்படின்னா ஒரு குழந்தைக்கு வீடியோ கால் பண்ணி பேசினார் இல்லையா, அதில் அதை அந்த இடத்த காட்டுது அவர் எங்கே இருக்காருன்னு. அவர் என்ன ஃபேன்ஸ் அலோவ் பண்ணுறவரோ அவ்வளோ பார்த்தீங்க, ஆனால் ஃபேன்ஸ் அலோவ் பண்ணுற ஒருத்தர் தான், ஸோ அதனால் அந்த அவார்டு கொடுத்துருக்காரு. ஆனால் அது வந்து அவர் அரசியலுக்கு வர ஒரு அடித்தளமாக சொல்ல முடியாது. அரசியலுக்கு வர என்ன அப்படிலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. எப்படின்னா ஒரு பொண்ணு சொல்லிச்சு பார்த்தீங்களா, இந்த ஃபீல்டில் அந்த ஃபீல்டு எல்லா ஏரியாலையும் அண்ணன் தான் வரணும்னு அதை காட்டுது. அவர் அரசியலுக்கு வரணும்னு பண்ணல, வருவார் ஆனால் கண்டிப்பாக வருவார் தான் சொல்கிறாங்க. அவர் நற்பணி மன்றத்தை வந்து அதை செய்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சப்போஸ் அப்படி அரசியல் வந்தால் நீங்களா சப்போர்ட் பண்ணுவீங்களா? பண்ணும். அவருக்கு எதாவது அவருக்கு எதனா பிரச்சனை வருவோம். மற்ற கட்சி எல்லாரும் பாதிக்கப்படுறோம், மற்ற கட்சி எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க, கட்சி எல்லா கட்சியும் பாதிக்கப்படும். பெரிய வந்து மாற்றம் வரும், பெரிய அளவில் வந்து அவர் வெற்றி பெற்றுருவார். தளபதி இதுல வந்தால் வேறு யாரும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. மெஜாரிட்டி இருக்காது, எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இருக்கவே இருக்காது. தளபதி வந்துட்டால் மெஜாரிட்டி, மெஜாரிட்டின்றது ஒன்று வேறு எந்த கட்சிக்குமே போகாது, தளபதி கட்சிக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து அவ்வளோ பேர் வந்து தளபதிக்கு சப்போர்ட்டாக இருக்கும். யங்ஸ்டர் சப்போர்ட் ஃபுல்லாக தளபதி, யங்ஸ்டரும் சரி எல்லாரும் சரி எல்லாருமே இருக்காங்க, குழந்தைங்களும் இருக்காங்க, வயசானவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை, தளபதி தான் நம்பர் ஒன்று இடத்துல இருக்கார். அவர் வந்தார்னா கண்டிப்பாக எல்லாம் நடக்கும், நடக்கும் பண்ணுவோம். அதான் சொல்லலாம், நல்லதாக செய்யணும்னு எங்களுக்கு விருப்பப்பட்டு ஜனங்க இவ்வளோ. இப்போ நாங்கள் கடைக்காரங்க இத்தனை பேர் கஷ்டப்படுறோம், இன்னமும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கலாம். ஸ்டாலின் வந்தார், நிஜத்து நாங்கள் சொல்லுவோம் ஸ்டாலின் வந்து என்ன செய்வார்னு பார்த்தோம். அவர் வந்து தான் எங்களுக்கு இப்போ இடைஞ்சலை எல்லா கடையை தூக்கம் சொல்கிறார். இப்போ கடைங்களே இல்லை, போய் பாருங்கள் நீங்கள், இங்கே கடை போடவும் விருப்பம் இல்லை எங்களுக்கு. என்ன பண்ணுறது, வந்து ஒரு பத்து ரூபா கடைக்குன்னு வர்றோம், அதையும் போடாதுன்னு சொல்கிறாரு. போடாதீங்க, நாங்கள் வந்து இது பேனா வைக்க போகிறேன், செலவு வைக்க போகிறேன். முன்னே பேனா சொன்னார், இப்போ செலவு சொல்கிறாரு. ஒரு தடவை அவர் சும்மா இருந்தாலும் கீழே இருக்கிறவங்க நம்ம நான் வந்து அதையாவது எடு இதை எடு அது உடைய இது உடனே. விஜய் ஐயா வந்தால் கூட சரி, நல்லதாக வந்து பீச்சுக்கு வந்து நல்லது செய்கிறதா தான் கண்டிப்பாக எங்கள் ஓட்டு. ஏன்னா எங்கள் ஓட்டு உரிமை, எங்கள் உரிமை, நாங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு எங்களுக்கு தெரியும். அப்போ எங்களுக்கு நல்லதாக செய்கிறவருக்கு கண்டிப்பாக நாங்கள் ஓட்டு போடுவோம். தளபதிக்கு தான், தளபதிக்கு தான், தளபதி தான் கண்டிப்பாக. எப்பவுமே தளபதி தான் சாவர் வரைக்கும். நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக என் ஓட்டு விஜயநாகு தான், விஜயநாகு தான் கண்டிப்பாக. சப்போஸ் அவர் அரசியலுக்கு வந்தால் யாரெல்லாம் பாதிக்கப்படுவோம்? எல்லாருமே, எல்லாருமே. கண்டிப்பா அவர் வந்து ஜெயிச்சிருவாரு, கண்டிப்பா ஜெயிப்பாரு. தளபதி எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு சார்? இங்க இருந்து அந்த பீச் இருக்குதுல, அது ரொம்ப பிடிக்கும் சார். அவ்வளவுதான் சொல்றா பள்ளியே தம்பி தான் தளபதி. இது பீச் ஃபுல்லா எங்க தளபதி தான் சார் உயிர். தளபதி இல்லைன்னா நாங்க இல்ல சார், தளபதி இல்ல நாங்க இல்ல சார். பேரண்ட்ஸ் இல்லாம நீங்க இருப்பீங்க சார்? யாரு சார் தட்டி விடுங்க சார், நாங்க இருப்போம் சார். தளபதி தான் சார். தளபதி என்ன பண்ணாரு உங்களுக்கு? தளபதி பாட்டுலான்னு பிடிக்கும் சார். தளபதி தான் சார், தளபதி எழுத மாட்டாரு, வேற ஒருத்தவங்க எழுதுவாங்க. எங்களுக்கு ஓட்டு போட்டாலும் நாங்க ஓட்டு போடுவோம் சார். யாருக்கு போடுவீங்க? தளபதி சார், விஜய் தான் போடுவீங்க. ஏன் தளபதிக்கு? நான் தலை பிடிக்கும், தலைக்கு போடுறோம். தலையில போடுவோம் தளபதி. தளபதி தான் பிடிக்கும் கண்டிப்பா. அவரு அரசியலுக்கு வந்தா நாங்க ஆதரவிப்போம். அது ஒரு ஒரு ஒவ்வொருத்தர் எடுத்துக்கிறத பொறுத்து. நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, அவர் வந்து ஒரு மோட்டிவாக நான் பொதுவாக பேசியிருக்காருன்னு நினைக்கிறோம். மற்றவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்கவுங்க எண்ணம் போல் அவங்கவுங்க இருக்காங்க, அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்போ பெரும்பாலான பேரண்ட்ஸ் இல்லை மக்களே எடுத்துக்கோங்க, நிறைய பேர் காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போகிறாங்க. ஸோ அதை வந்து அஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் தான் வந்து அவங்க அவங்களோட பெற்றோரை திருத்தணும்னு சொல்லியிருக்காரு, அது எப்படி? கண்டிப்பாக காசு வாங்கிட்டு காசு வாங்கினவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. நியாயப்படி யார் வந்தால் ஆட்சி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். ஆனால் பேரண்ட்ஸில் ஒத்துப்பாங்களா? நீங்கள் இப்போ வந்து யங்ஸ்ட் இப்போ பசங்ககிட்ட சொல்லி தான் பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ண சொல்லிருக்காரு. சப்போஸ் உங்கள் வீட்டில் ஒத்துக்கலனா நீங்கள் என்ன பண்ணீங்க? ஓட்டு போடக்கூடாது? நாங்கள் ஒத்துக்க வைப்போம், அப்படி ஒத்துக்க வைப்போம் நாங்கள். அப்போ வந்தால் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது? கண்டிப்பாக, கண்டிப்பாக. என்ன மாதிரிலாம் கொடுப்பார் சொல்லிட்டு எதனா ஒரு ஐடியா இருக்கும்ல? அவர் எங்களுக்கு எல்லாமே செய்வார். ஏன்னா பாட்டு மொழியில் படம் மொழியில் எல்லா கருத்தும் சொல்லியிருக்காரு. அது மூலிமா எல்லா விஷயத்தையும் அவர் எங்களுக்கு பண்ணுவார். நாங்களுக்கு நம்புகிறோம், அவரை நம்புகிறோம். அவர் வந்தாருன்னா ஒரு ஆட்சி அவரு கை பிடிச்சாருன்னா
அப்போ என்ன செய்வாரு செய்ய மாட்டாருன்னு அப்போ தெரியும் நம்மளுக்கு. அது வரைக்கும் நம்ம எதுவும் பேசக்கூடாதுல்ல. சான்ஸ் ஒன்று குத்து பார்க்கணும் அவருக்கு. இருப்போம் வரணும், அவரு வந்து ஒரு மாற்றத்தை தரணும். தரணும். அப்போ உங்க ஓட்டு தளபதி தான். தளபதி 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 தான். ஆனால் தளபதி வந்தால் தான் பண்ணுவாரு. ஆ பண்ணுவாரு. எப்படி நீங்க சொல்றீங்க அவர் பண்ணுவாருன்ட்டு? என்ன உங்களுக்கு நம்பிக்கை? அவருக்கு புள்ளிகள் எல்லாம் புட்டிக்கு நல்லா பண்ணுவாரு போல.